திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் ஸ்டாலின் பற்றி இவிகேஎஸ் இளங்கோவன் செய்த விமர்சனங்களை அந்த கட்சியினர் எப்படி ஏற்பார்கள் என தங்கபாலு கேள்வி எழுப்பியுள்ளார். கேள்விக்கென பதில் நிகழ்ச்சிக்காக தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2016 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் பார்வையா என்னுடைய பார்வையில் மக்கள் நல கூட்டு இயக்கம் சேர்க்க மாட்டோம், நாங்கள் சேர மாட்டோம் சொல்லி சொல்லுவாங்க, சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் சொல்லி சொல்லிட்டாங்க. அதிமுக சேர்ப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு தான் மிச்சம் இருக்கிறது. திமுக ஒன்றும் அவ்வளோ பெரிய அவர்சனாக இல்லை காங்கிரஸை சேர்க்க மாட்டேன்னு. ஸோ இவருடைய செயல்பாடு எங்கே குறைஞ்சி வச்சு, இவர் இன்னும் சொல்ல போனால் திமுகவை விட அதிமுகவை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார். ஸோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான இயல்பான கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தான் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இதில் என்ன தவறு செஞ்சிட்டாரு? இல்லை, நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு நபரை முன்னிலைப்படுத்தி மட்டும் பேசுகிறீர்கள். நாங்கள் இந்த கட்சி முன்னிலைப்படுத்தி பேச விரும்புகிறோம். காங்கிரஸ் கட்சி எத்தகைய நிலைப்பாட்டில் செயல்பட்டால் காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படுத்தப்படும் என்பதற்கு சரியான வழித்தடங்களை நாம் தேட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, என்ன தனித்து போட்டிடணும் சொல்கிறீங்களா? நம்முடைய பலம் தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் காங்கிரஸுடைய பலம் தற்போது இல்லை. இதுதான் இயல்பான உண்மை. நம்ம அப்போ கூட்டணி அமைச்சு தான் போட்டிடணும் சொல்லும்போது கூட்டணிக்கான வாய்ப்பே நான் சொன்னது போல் திமுக மட்டும்தான் எஞ்சியே இருக்கிறது. இல்லாட்டி காங்கிரஸ் தலைமையில் புதிய கூட்டணி தான் கட்டமைக்கணும். அதற்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவில்லை. நான் ஒன்றை சொல்கிறேன், வருத்தப்படாதீர்கள். தயவுசெய்து அப்படியே திமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்றாலும் கூட நண்பர் முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி இவருடைய நையாண்டித்தனத்தை ஒத்துக்கொள்வார்களா அந்த கட்சி?